இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிச்சுட்டு இருக்கிற ரஜினிகாந்த் இந்த படத்துக்கு அடுத்ததா எந்த படத்துல நடிப்பாருன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கு. சிவா டைரக்ஷன்ல நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு நியூஸும், ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல திரும்பவும் நடிக்க போறதாவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. இப்போ கௌதம் மேனன் ரஜினிகாந்துக்காக ஒரு கதை பண்ணிட்டு இருக்கிறதாகவும், ரஜினி கௌதம் மேனனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி அடுத்ததா யாரோட டைரக்ஷன்ல நடிக்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தனுஷ். தனுஷ் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தை வை நாட் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டிலையும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் அட்லி. ராஜாராணி படம் மூலமா டைரக்டரா அறிமுகமான அட்லி அந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா விஜயோட சேர்ந்து தெரி மெர்சல்னு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. இப்போ திரும்பவும் விஜய் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற பிகில் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்துக்கு அடுத்ததா அட்லி ஜூனியர் என்டிஆர் மெயின் லீட்ல நடிக்கிற ஒரு பைலிங்குவல் படத்தை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் இப்போ ராஜமௌலி டைரக்ஷன்ல ட்ரிபிள் ஆர் படத்துல நடிச்சுட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா அட்லி டைரக்ஷன்ல நடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் உதயநிதி ஸ்டாலின். சைகோ கண்ணை நம்பாதே படங்களோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அந்த படங்களுக்கு அடுத்ததா தடம் படத்தை டைரக்ட் பண்ணின மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல மேகா ஆகாஷ் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் 100% காதல். ஜிவி பிரகாஷ்குமார் ஷாலினி பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் 100% காதல். எம் எம் சந்திரமௌலி டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தோட ரிலீஸ் ரொம்ப நாளா போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்தது. சென்சார்ல யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கிற இந்த படத்தை அக்டோபர் 4 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் குண்டு. பா ரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷன் பேனர்ல ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிருக்கிற படம் குண்டு. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், கயல் ஆனந்தி, ரித்விகா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஆதியன் ஆதிரை படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டெபியூடன் டென்மா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து உமாதேவி எழுதின நிலமெல்லாம் சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் டானா. ஆர்கே நகர் டானா மாதிரியான படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்கிறாரு வைபவ். இதுல டானா படத்தை டெபியூடன்ட் யுவராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நந்திதா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து நீ மயக்கிற சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் மார்க்கெட் ராஜா MBBS. சரண் டைரக்ஷன்ல 6 மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் மார்க்கெட் ராஜா MBBS. இந்த படத்துல ராதிகா சரத்குமார், நாசர், காவ்யா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஆடியோவையும் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.